ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கண்டென்ட் கிடைக்காத ஒரே காரணத்துக்காக ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் தமிழை கழுவி கழுவி ஊற்ற போகிறோம். அது மட்டும் ரீசன் கிடையாது, அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய இருக்குது. எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. நான் அதை பற்றி வீடியோக்குள்ளே பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதோட ஒரிஜினல் நேம் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிடையாது, ஸ்டார் கிரிக்கெட். ஏன்னா எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்பவே பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்டுக்கே அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஃபுட்பால் அண்டு கபடின்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட் இருக்கிறதே மறந்துடுறாங்க. ஸ்போர்ட் அப்படின்னு பேர் வச்சுட்டு கிரிக்கெட்டை பற்றியே போட்டுட்ருக்காங்க. ஃபுட்பால்ன்ற ஒரு இதுவே காணுவாங்க. எப்படின்னா, இப்போ வந்து ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச்னா ஃபுட்பால் மேட்ச் ஓடிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் சொல்கிறேன் நான், ஃபுட்பால் மேட்ச் ஓடிட்டே இருக்கும். அடுத்து அந்த ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்ச உடனே ஐபிஎல் ஹைலைட்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. நீங்கள் சொல்லலாம், ஏன்டா அதான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூவில் ஓடுதுல, நெக்ஸ்ட்டு அந்த இன்டர்வியூலாம் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதுவே ஒரு ஐபிஎல் நடக்கும்போது எதனாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் எதனாவது ஒரு சேனலில் ஐபிஎல் நடக்கும்போது ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சு ஐஎஸ்எல் போட சொல்லுங்கள் பார்க்கலாம். எதனாவது ஒரு சேனலை சொல்லுங்க பார்க்கலாம், வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் ஆஃப் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎலுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஐஎஸ்எல் அண்டு கபடி இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இருக்கிறதே மறந்துடுறாங்க. இது வந்து ஸ்போர்ட்னு வச்சிருக்கக்கூடாது, கிரிக்கெட்னு பேரை மாற்றிக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன், என்ன ரீசன் எனக்கு ஒன்றும் புரியல. பட் ரொம்ப பண்ணுறாங்கன்றது மட்டும் உறுதி. ப்ளீஸ், நிறைய ஃபேன்ஸ் வந்து எல்லாம் எதிர்பார்க்க தெரியனா ஃபுட்பாலையும் போடுங்க. இப்போ நீங்கள் ஃபுட்பால் போட போட தான் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. இப்போ நீங்கள் கிரிக்கெட் பற்றி போடுறீங்களா, சும்மா ஒருத்தன் டிவி வைக்கிறவனும் கிரிக்கெட் பார்ப்பான், கிரிக்கெட் பார்த்துட்டு வா நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பான். நீங்கள் ஃபுட்பால்ன்ற ஒரு ஸ்போர்ட்டை நீங்கள் போட்டால் தான் பார்க்கவே முடியும். அவங்க பார்த்தா தான் அந்த ஸ்போர்ட்டை பிடிக்கும், பார்க்கலாம் எந்த ஸ்போர்ட்டையுமே பிடிக்காது. நம்ம வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணி அதை அவங்க பார்க்கணும். இது வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் இந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த இடத்துல வந்து எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா, நான் வந்து ஏர்டெல் கூட வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில். என்னென்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் அதில் வந்து ஒரு சில சேனல்ஸ் மட்டும்தான் விடுவாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ, ஸ்டார் ஸ்போர்ட் ஃபஸ்ட், அந்த மூணு சேனல் வந்து எனக்கு விட்டுருந்தாங்க. இந்த மூணு சேனல்லையுமே ஐபிஎல் மட்டும்தான் ஓடும், ஐஎஸ்எல்ன்ற ஒரு லீகே காட்ட மாட்டாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒருத்தன் ஒரு நாள் போனேன், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீயில் வச்சுருந்தான் அவங்க வீட்டில். அதை வந்து ஃபுல்லாக போட்டிருந்தேன் கீழே வரைக்கும், ஹீரோ இண்டியன் சூப்பர் லீக் ஹைலைட்ஸ், ஹீரோ இண்டியன் சூப்பர் லீக், இதுவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ நினச்சேன், ஓ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ தான் வந்து ஃபுட்பால் சேனல் போல், அதில் தான் ஃபுட்பால் வரும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட் கட்டினா தான் அந்த சேனல் வரும், அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண சேனலை விட்டுட்டாங்க. நானும் ஒரு ஒன் மந்த் கிட்டத்தட்ட பார்த்துட்டு இருந்தேன். ஐபிஎல் கிட்டே வந்துச்சு, எல்லா சேனல்லையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீயில் போட மாட்டாங்கன்னு நினச்சேன், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீலேயும் ஐபிஎல். சரி ஓகே, ஐபிஎல் வந்ததால் ஐபிஎல் போட்டிங்கப்பா, சரி விடுங்க, ஐபிஎல் வந்து பெரிய லீக் அப்படின்னு நினச்சிட்டு ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் ஹைலைட்ஸ், நோ ஐஎஸ்எல், நோ கபடி, இந்த மாதிரி ஒரு லீக்ஸ் இருக்கிறதே தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் 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 இருந்துச்சு. இதுவே ஒரு ஐஎஸ்எல் நடக்கும்பொழுது அந்த ஈவினிங் அந்த டைம் அது முடிஞ்ச உடனே கிரிக்கெட் ஓடும், அது ஏன் எனக்கு ஒன்றும் புரியலை. பட் எல்லா ஃபேன்ஸுமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நம்புகிறாங்க, பட் இவங்க அதை சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து, இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க. இப்போ வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, வி வில் டெலகாஸ்ட் தட் அப்படின்றாங்க. நாங்கள் வந்து டெலகாஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே இப்போது இந்தியன் நேஷ்னல் டீம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபிஃபா குவாலிஃபயர் மேட்சஸ் விளையாடுறதுக்காக துபாய் போனாங்க. அப்போ வந்து இவங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் என்ன சொல்லியிருந்தாங்க ட்விட்டரில், சாரி இந்தியா ஃபுட்பால், எங்களால் வந்து டெலகாஸ்ட் பண்ண முடியாது, துபாயில் நடக்குது, எங்களால் போய் டெலகாஸ்ட் பண்ண முடியாது அவ்வளோ தூரம், சாரி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவே அந்த ஐபிஎலுக்கு டெலகாஸ்ட் பண்ண முடிஞ்ச ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கால் இந்தியன் ஃபுட்பால், இது வந்து ஒரு இந்தியன் டீமு, அது வந்து இந்தியாவில் நடக்கிற லீக், இது வந்து இந்தியா வந்து விளாட்ற ஒரு அதர் கண்ட்ரி கூட விளாட்ற ஒரு குவாலிஃபைட் மேட்சை டெலகாஸ்ட் பண்ண முடியல. என்ன ரீசன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு புரியல. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் வந்து இதை சேஞ்ச் பண்ணி ஃபுட்பாலுக்குன்னு ஒரு சேனல் உருவாக்கணும், ஃபுட்பாலுக்குன்னு உருவாக்க தேவையில்ல, அதில் ஃபுட்பாலும் போடுங்க அண்ட் கபடியும் இம்பார்ட்டன் கொடுங்க. உண்மையை சொல்லணும்னா, நான் வந்து எம்எஸ் டூனோட டை ஹார்ட் ஃபேன், எனக்கு எம்எஸ் டூனா ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு எவ்வளோ ஃபுட்பால் பிடிக்குதோ அதில் முக்கால்வாசி அளவுக்கு எனக்கு வந்து எம்எஸ்டி பிடிக்கும். இருந்தாலும் என்னை வந்து இப்படி பேச வைக்கிறாங்க, நான் ஃபுட்பால் லவர். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் எல்லா ஸ்போர்ட்டையும் போடுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபுட்பால் ஃபேன்ஸ் நிறைய ஃபேன் இருக்காங்க. இப்போ நம்ம பேசத்தால ஒன்றும் மாற போகிறதில்ல,
நம்ம ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் ஹேண்டில் ஷார்ட் ஸ்போர்ட்ஸ் ஹேண்டில் வந்து நம்ம அன்ஃபாலோ பண்ணலாம். சீரியஸாக நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன், நான் ஷார்ட் ஸ்போர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன், இப்போ அன்ஃபாலோ பண்ணிட்டேன். பிகாஸ் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதால நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். அண்ட் எல்லா மெசேஜ் ஃபோட்டோஸ்லையும் போய் கீழே கமெண்ட் பண்ணுவோம், ஃபுட்பாலுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணுவோம். ஒருத்தர் ஒருத்தர் கமெண்ட்டாலேயும் வந்து ஒரு மாற்றமே ஏற்படலாம், ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க.